புதுசா திருமணம் செஞ்சு போறக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மாமியாரை எப்படி வந்து கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நான் சொல்கிறேன் இந்த ஒரு ஒன்பது பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மாமியார் மருமகளுக்கும் இடையில் கடைசி வரைக்கும் எந்த செண்டையுமே வராமல் பார்க்க முடியும் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல திருமணம் செஞ்சு போகக்கூடிய மருமகள்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மாமியார்கிட்ட போட்டி போடக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்க பேசுகிற விஷயமானாலும் சரி எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம போட்டி போட்டுக்கிட்டு பேசுகிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் அடுத்தது வந்து மாமியார் வந்து செய்யக்கூடிய சமையலில் வந்து நம்ம பாராட்டணும் இன்னைக்கு ஏதாவது ஒரு காயோ இல்லை ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா டெய்லியுமே இந்த குழம்பு நல்லாயிருக்கு வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது எங்கள் வீட்டில் சாப்பிட்டதை விட இங்கே நல்லா இருக்குது அந்த மாதிரி வந்து சொன்னோம் அப்படின்னா அவங்களோட மனசு வந்துட்டு சந்தோஷப்படும் அவங்களும் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கோபம் அந்த மாதிரி எந்த ஒரு வெறுப்புமே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சந்தோஷமாக நடந்துப்பாங்க அடுத்த விஷயம் மாமியார் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாண்ட நம்ம கணவன் கிட்ட வந்து நம்ம பார்த்து தான் நடந்துக்கணும் அதாவது எந்த மாதிரி அப்படின்னா அவங்கள குறை சொல்கிறதோ இல்லை அவங்கள திட்டுறதோ இல்லை அவங்கக்கிட்ட வந்து அதிகாரமாகவோ நம்ம பேசக்கூடாது அப்படி பேசணும் அப்படின்னா மாமியாருக்கு வந்து பிடிக்காது இப்போ வந்தவன் நம்ம மகனையே அடக்கிறா நம்ம மகனையே வந்துட்டு இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா கணவரை வந்து அன்பாக பார்த்துக்கணும் நல்லபடியாக கேட்டதை வந்து செஞ்சு கொடுக்கணும் அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட வந்துட்டு நம்ம மருமகன் வந்து மா மகனை வந்து நல்லா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை நம்ம மேல வரும் நம்ம மேல எந்த வித கோபமும் வராமல் இருக்கும் மாமியார் கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து மரியாதையா நடந்துக்கணும் அவங்க எவ்வளவு வந்து தப்பு பண்ணாலும் எவ்வளவு கோவமா பேசினாலும் இல்லை அதிகாரமா நடந்துக்கிட்டாலும் நம்மளை விட அவங்களுக்கு வயசு அதிகம் அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிறது தான் வந்து நல்லதாக இருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு முக்காவாசி கோபமும் அந்த இதுவும் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அடுத்தவன் வந்து மாமியாருக்குன்னு இருக்குன்னு ஒரு டைமை வந்து நம்ம ஒதுக்கி பார்க்கணும் அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுலையோ இல்லை நாம் வந்து கணவன் மனைவியாக வெளியே போகும்போது தனியாக அவங்கள விட்டுட்டு போகாமல் நீங்களும் வாங்க கோயிலுக்கு தானே போகிறோம் நீங்களும் வாங்க வந்தால் நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்கள வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கான மரியாதை வந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது கணவனு மனைவியும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க அப்படின்னா நாம் மட்டும் டிசிஷன் ஒரு முடிவை வந்து எடுக்காமல் கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்டு அந்த கருத்துக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்து அதை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இஷ்டப்படி தான் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னாலே அவங்க வருத்தப்பட மாட்டாங்க ஸோ அதனால் அவங்களோட கருத்துக்கு வந்துட்டு கொஞ்சமாவது இம்பார்ட்டன் கொடுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் சண்டைகள் வந்து குறையும் வீட்டில் வந்து வீட்டை வந்து கிளீனாக வச்சுக்கிறதுல சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது அதாவது நான் அப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வீட்டு வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறது வீட்டை வந்து கிளீனாக வச்சுக்கிறது இந்த மாதிரி வந்து இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் நமக்கும் உடம்புக்கு வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவேளை மாமியார் வந்துட்டு கொஞ்சம் லாங்கில் இருக்காங்க அப்படின்னா அடிக்கடி கால் பண்ணி விசாரிக்கணும் என்ன சாப்பிட்டீங்களா என்ன வேணும் உங்களுக்கு வேறு ஏதாவது தேவையா உடல்நிலை சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசாரித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அவங்கள ஈஸியாக வந்துட்டு நம்ம கைக்குள்ளே வந்து போட்டுக்க முடியும் அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்துட்டு உண்டாகும் அடுத்தது மாமியாரை வந்து நம்ம மீட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சத வந்து வாங்கி கொடுக்கணும் தட் மீன்ஸ் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் ஏதாவது வெளியில் போனோம் அப்படின்னாலும் மாமியாருக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸோ இல்லை ஸ்நாக்ஸோ இல்லைதான் சேரீ ஐட்டம்ஸு அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியுமோ அதை வந்து அவங்களுக்கு வந்துட்டு அடிக்கடி கிஃப்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அவங்கள அந்த வயசானதுக்கப்புறம் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்திருக்கோ அந்த டைமில் நாம் வந்து பண்ணும்போது நம்ம மேலே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல அபிப்பிராயமும் வரும் மாமியார் மருமகளுக்கும் இடையில் வந்து பிரச்சனையும் வராது மருமகளை பற்றி ஹஸ்பண்ட் கிட்டே வந்து தப்பாக எதுவும் சொல்லவும் மாட்டாங்க ஸோ நான் சொல்கிறேன் இந்த ஒம்பது டிப்ஸையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பாகிஸ்தான் இந்தியா போகிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளில் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சென்டாவது குறையும் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்